அம்மா நல்லாவே ஆகுது நல்லாவே ஆகுது हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल आई होप यू गाइस ऑल आर डूइंग एब्सोल्युटली फाइन நம்ம இன்னைக்கு பார்க்க போற வண்டி வந்து என்னன்னா ஹோண்டா ஷைனோட டாப் ஸ்பீட் அண்ட் பிரேக் டெஸ்ட் தான் பார்க்க போறோம் இப்போ வந்து இந்த வண்டியில வந்து டாப் ஸ்பீடு எப்படி செக் பண்ண போறேன்னா ரெண்டு அட்டம் செக் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து ஒவ்வொரு கியர்ல வந்து மேக்ஸிமம் எவ்வளவு ரீச் ஆகுதுன்னு பார்க்க போறேன் அண்ட் செகண்ட் அட்டம் வந்து 0 டு 60 80 அண்ட் 100 டைமிங் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பிரேக் டெஸ்ட் 80 டு 0 ரெண்டு அட்டம் ட்ரை பண்ண போகிறேன் 60 டு 0 ரெண்டு அட்டம் ட்ரை பண்ண போகிறேன் ஒரு அட்டம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நார்மல் பிரேக்கிங் எதுவுமே பேக் வீல்ஸ் கிட்ட ஆகாமல் ஒரு நார்மல் பிரேக்கிங் அடித்து ஸ்டாப் பண்ண போகிறேன் செகண்ட் அட்டம் எப்படி என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல் சடன் பிரேக் பேக் வீல் வந்து ஃபுல் ப்ரெஷரில் கொடுத்து ஃப்ரண்ட் பிரேக்கும் ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து நான் நிற்பாட்ட போகிறேன் அது எப்படி நிற்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து அந்த காம்பி பிரேக் அந்த மாதிரி சிஸ்டம் இது கிடையாது ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு தான் இருக்குது நார்மலு பின்னாடி வந்துட்டு நார்மல் ட்ரம் பிரேக் தான் கண்டிப்பாக பின்னாடி வீல் வந்து பிரேக் அடிச்சோன்னா கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கியரில் வந்து எது மேக்ஸிமம் ஸ்பீடு எப்படி போகுது எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்துட்டு டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம் இது வந்து டாப் ஸ்பீட் கிடையாது ஒவ்வொரு கியரில் என்ன மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு அது மட்டும் தான் செக் பண்ண போகிறேன் செகண்ட் அட்டெம் தான் உங்களுக்கு டாப் ஸ்பீடும் அண்டு டைமிங்கோட போட போகிறேன் லெட்ஸ் கோ ஃபஸ்ட் கியர் 28 செகண்ட் கியர் 52 தேர்ட் கியர் 80 ஃபோர்த் கியர் 95 ஓகே இப்போ என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு குயிக்காக கியர் ஷிஃப்ட் பண்ணி டைமிங்கோட உங்களுக்கு நான் இப்போ போடுறேன் டைமிங் வந்து 60 80 அண்ட் 100 போடுவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆனால் இந்த ரோடு வேற ஒரு கர்வ் வேற வருதா சரி ஓகே ரெடி 3 2 1 லெட்ஸ் கோ லாக் பண்ணிட்டேன் ஆக்சிலேட்டர் ஆனால் 95 மேலே இன்னும் வண்டி போகல ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக லாக் பண்ணி கூட 95 மேலே நகரல வண்டி அப்போது ஃபோர்த்து கியர்லேயே 95 போகுது ஃபிஃப்த் கியரில் 95 தான் போகுது ஸோ வண்டி வந்து அந்த ஃபோர்த்து கியரில் வந்து அந்த 90 95 வர சொல்ல அமிங்கிருது அது ஏதோ ஒரு இஎஃப்ஐயில் வந்து அவ்வளோதான் லிமிட் வச்சுருக்காங்க போல் ஏன்னா ஃபிஃப்த் கியரில் 95 தாண்ட மாட்டேங்குதே வேணா இன்னொரு அட்டம்ப்ட் அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு அந்த 95 மேலே கிராஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ரொம்ப அக்ரெசிவாலாம் இழுத்து நம்ம பண்ண தேவையில்ல ஃபிஃப்த் கியர் ஃபோர்த்து கியரு பார்த்துடலாமே இந்த வாட்டி எவ்வளோ போகுதுன்ட்டு ஏன்னா நான் அப்போ உங்களுக்கு டைமிங் வந்து 80 வரைக்கும் தான் போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாது ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன் பாருங்க அந்த 95 அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது வண்டி இப்போ தான் மூவ் ஆகுது 95 மேலே பார்த்தீங்களா 95 அப்படியே அமிங்கிச்சு வண்டி அவ்வளோதாங்க இந்த இஎஃப்ஐயில் வந்து எதாவது கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வண்டியை வந்து நம்ம 100 மேலே கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா 95 வந்து வண்டியே அமுங்குதுன்னா
நம்ம எவ்வளோ தான் லைட் வெயிட் ஆளாக இருந்தாலும் சரி அது அதுக்கு மேலே போகாது, ஏன்னா 95ல் வந்து லாக் ஆயிடுது. ஃபோர்த்து கீர்லேயே 90-95ல் தான் அந்த அமுங்குறது, 95ல் கரெக்டாக அமுங்குது ஃபோர்த்து கீரில். சில டைம் வந்து ஃபோர்த்து கீரில் என்ன ஆகுதுன்னா 90ல் அமுங்குது, சில டைம் 95ல் அமுங்குது. 95லேருந்து ஃபிஃப்த்து கீர் நான் ஷிஃப்ட் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த 95லேயே தான் போகுது. அதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஃபுல் ப்ரெஷர் அந்த லைட்டு டவுன் ஸ்லோ போடுற டைமில் என்ன ஆகுதுன்னா 95ல் வந்து வண்டி ஆஃப் ஆகிடுது, அமுங்கிடுது அப்படியே. அந்த ஃபியூல் ஃப்ளோ கம்மியாயிடுச்சுன்னா எப்படி அமுங்கும், அந்த மாதிரி அமுங்கிடுது. ஸோ இதோட டாப் ஸ்பீடு வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 95 தான் போகுது. ஏன்னா ஏஃபை வந்து இன்னும் நல்லா டியூன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மேபி 100 க்ராஸ் பண்ணி போகலாம். இது 95 தான் இதுக்கு இப்போ கொடுத்துருக்கறனால வந்து நம்ம ஹைவேஸோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து நம்ம 70 தான் மெயின்டைன் பண்ணணும். 70க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறது வந்து மிகப்பெரிய பாவம். இல்லைனா 80 நான் மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து 80ல் போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணி தான் போகணும். இல்லைனா கண்டிப்பாக ஆயில் வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆயிலோட விஸ்காசிட்டி சேஞ்ச் ஆகிடும், அதுக்கப்புறம் வண்டியோட ஹீட்டு வந்து அது தாங்க முடியாமல் போயிடும். இப்போ நம்ம அடுத்தது வந்து பிரேக் டெஸ்ட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பிரேக் டெஸ்ட் பண்ணலாம். 60-20, 80-20. இப்போ இது வந்து செகண்டரி கேமரா மாட்டியிருக்கேன், இது வந்து இப்போ 60 FPS தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா, கிராஸ் பார் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இப்படி உள்ளேந்து வருதா, ஆங்கிள் கரெக்டாகவே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் 60 FPS வச்சுருக்கேன். ஓரளவுக்கு வீல் தரையில் இருக்கிறது தெரியுது. நம்ம இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் 60-20 ECR. நிறையா வண்டி வந்துகிட்டே இருக்கும் டூ வீலர்ஸு, கொஞ்சம் பார்த்து நிதானமாக உசாராடிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நிறையா மணல்கள் இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற இடமா பார்த்து பொறுமையாக நிதானமாக பிரேக் அடிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 60லேருந்து 0 அடிக்கலாம். ஏய் ரெண்டு வண்டி தயவு செஞ்சு முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக போங்கடா, நான் 60ல் பிரேக் அடிக்கணும். ECR-ல பிரேக் டெஸ்ட் அடிக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கும் போலியே. ஓகே ஃபஸ்ட் அட்டாம்ப்ட் 60-3-2-1. ஸோ இது வந்து ஒரு நார்மல் பிரேக்கிங் அடிச்சிருக்கேன். இப்போ அப்படியே வந்து ரெண்டாவது அட்டம்ப்ட் கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிக்கலாம். 60 ரெடி 3-2-1. ஓகே லைட்டாக ஒரு சின்ன ஸ்கிட் அடிச்சுது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது 80லேருந்து அடிக்கலாம். 60க்கே ரொம்ப போராட்டமாக இருக்குது, பரவாயில்ல 80ல் ஒரு வாட்டி அடித்து பார்த்துடலாம். ரெடி 3-2-1. ஓகே இதுலேயும் ஒரு சின்ன ஸ்கிட் ஆச்சு, அவ்வளோதான். ஓகே ஃபைனல் அட்டம்ப்ட்டு, பேக் பிரேக்கு ஃபுல் ஃபோர்ஸு, ஃப்ரண்ட் பிரேக்கு ஃபுல் ஃபோர்ஸு. ஸ்கிட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்படி விட்டுருவேன், விட்டு பிடிப்பேன். ரெடியா 3-2-1. ஓகே ஆ, ECR-ல பிரேக்கிங் வந்து கொஞ்சம் உஷாராக தான் அடிக்கணும். பாருங்கள் நான் பிரேக் அடித்த அடுத்த செகண்டு சர்ருன்னு பல்சர் முன்னாடி வந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் வந்து மேஜராக ஸ்கிட் ஆகலை, ரொம்ப மைல்டாக ஒரு ஸ்கிட் ஆகுது. ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் இப்போ ஃபுல் ஷார்ப்பாக அடிக்கிறேன், அது கேமராவில் ஸ்கிட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அடிக்க போகிறேன். ஃப்ரண்ட் பிரேக்கு ஸ்கிட் ஆகுதா இல்லையா, ரெடி அடிக்கலாமா? ஃப்ரண்ட் பிரேக் ஸ்கிட் ஆகலை. இப்போ வந்து நல்ல தார் ரோட்டில் இது, அதனால் ஸ்கிட் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு வாட்டி அடிச்சிடலாம், அடிச்சுட்டு ஒரு வாட்டி மணலில் அடிக்கலாம். ரெடியா பிரேக் அடிக்கிறேன், ரெடி 3-2-1. பார்த்தீங்களா ஸ்கிட்டே ஆகலை. இப்போ என்ன பண்ணுவோம், மணலில் அடிச்சிடுவோம், மணலில் லைட்டாக அடிப்போம். இதற்கு மணல் மணலில் லைட்டாக ஆகுது அவ்வளோதான். அம்மா நல்லாவே ஆகுது, நல்லாவே ஆகுது. பின்னாடி வண்டி வருது, போங்க போங்க போங்க, எல்லாம் போங்க எல்லாம் போங்க. என்ன வீடியோ எடுக்க விடுங்க. ஐயோ ஒரு ஸ்கூட்டி பெப்பு.
த்ரீ வீலரில் வர்றாரு அவர் போட்டோம். ஓகே இந்த வாட்டி மணலில் அடிக்கிறேன். ரெடி அம்மா, லைட்டாக மணல் இருந்தால் ஸ்கிட் ஆயிடுது, மற்றபடி ஸ்கிட் ஆகல. ஆமாம், லைட் மணல் இருந்ததுன்னா ஸ்கிட் அடிச்சிருது. இப்போ இந்த இதில் அடிக்கலாம் பார்த்தீங்களா, இந்த இந்த மணலில் அடிக்கிற பாருங்க. ஓகே மக்களே, ஒண்டா சைன் பிஎஸ் இட்ஸ் வெர்ஷன் கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும். தார் ரோட்டில் அடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, தில்லாக அடிக்கலாம். ஏன்னா தார் ரோட்டில் ஸ்கிட்டே ஆகலை. இப்போ எதுக்கும் ஒரு வாட்டி பேக் வீலை வந்து ஃபுல் ஃபோர்ஸில் அமைக்கி பார்த்துடலாம், அதுவும் ஸ்கிட் ஆகுதான்ட்டு. அதில் ஆனால் நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணல, நான் வெறும் அப்படியே ஸ்கிட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெடி 3 2 1 அடிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கிட்டு வந்து ரெண்டு இடத்துல அடிச்சுது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, ரெண்டு இடத்துல ஸ்கிட் அடிச்சுது. அந்த சவுண்டு உங்களுக்கு மைக்கில் ரெக்கார்ட் ஆயிடுச்சான்னு தெரில, பட் ஆனால் அந்த ரெண்டு பாயிண்டில் உங்களுக்கு ஸ்கிட் அடிச்சுது. ஆக மொத்தத்தில் ஷைன் வந்து கம்பல்சரி வண்டி ஸ்கிட் ஆகும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மணலில் தயவு செஞ்சு ஷார்ப்பாக அடிச்சிடாதீங்க பிரேக்கு. நீங்கள் மணலில் அடிக்கிறதா இருந்தாலும் அப்படியே ஒரு 70-30 அந்த ரேஷியோவில் அடிங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 80-90% ஃபோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா மணலில் வந்து கம்பல்சரி கீழே விழுந்துருவீங்க, அது வந்து கேரண்டியாக சொல்லுவேன். பேக் பிரேக் வந்து லைட்டாக தான் ஆகுது, அதுவும் தார் ரோட்டில் ஃபுல் ஃபோர்ஸில் மிதித்தால் தான் அந்த ஸ்கிட் ஆகுது. மற்றபடி நார்மலாக இப்படி மிதித்தனா வந்துட்டு சடனாக வண்டி நின்றுதே தவிர்த்து ஆனால் ஸ்கிட் ஆகலை. மற்றபடி வந்து எல்லாமே ஓகே. டயரோட க்ரிப் நல்லாயிருக்கு உங்களுக்கு. நார்மலாக பிரேக் அடிச்சால சில வண்டிலாம் அப்படி ஸ்லைட்லாம் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூவும் ஆகல. பிரேக் அடித்தா ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது. அது வந்து நீங்கள் வந்து ஓவர் ஹை ஸ்பீடில் போய் ஒரு வேளை ஸ்கிட் அடித்து பிரேக்கு வீல் லாக் ஆகி அந்த மாதிரி ஸ்கிட் ஆகி வேணால் நீங்கள் சைடு இழுத்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மற்றபடி நார்மலாக இந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடு ஓட்ட போகிறீங்க, 60-80 அந்த இதில் நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா வண்டி தைரியமாக நிற்குது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டாப் ஸ்பீட் அண்ட் பிரேக் டெஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. டாப் ஸ்பீடு வந்து 95 கம்பல்சரி வண்டி லாக் ஆயிடுது. 4th gear 95 போயிடுது, 5th gear போட்டாலும் அந்த 95 தான் அப்படியே அமைங்கிருது. வண்டி இஎஃப்ஐக்கு வந்து கரெக்டான ஃபியூல் போகாதனால அது வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுது. அண்டு பிரேக் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீலுமே ஸ்கிட் ஆகுது. பேக் வீல் வந்து நீங்கள் 100% ஃபோர்ஸ் போட்டு அடித்தா மட்டும்தான் ஸ்கிட் ஆகுது, தார் ரோட்லேயே கூட ஸ்கிட் ஆகுது, ஆனால் கண்டிப்பாக வந்து மணல்லேயும் நல்லா ஸ்கிட் ஆகும். ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்து நீங்கள் ஒரு 70% உள்ளே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா மணலில் ஸ்கிட் ஆகாமல் கிளியராக நிற்குது. நீங்கள் 80-90% நீங்கள் வந்து மணலில் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிட் ஆயிடுது. அண்டு ஃப்ரண்ட் பிரேக் வந்து 100% தார் ரோட்டில் ஸ்கிட் ஆகல, அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் ஸ்பீட் அண்ட் பிரேக் டெஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க, அது பக்கத்தில் ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீ யூ அனதர் வீடியோ சூன். பாய் பாய், டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்னா ஹோண்டா ஷைனோட ரோட் டெஸ்ட் ரிவ்யூ வீடியோ வரும், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓவராலாக வந்து ஹோண்டா ஷைனோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஹோண்டா ஷைனோட மைலேஜ் எவ்வளோ, பிரேக் எப்படி இருக்குது, அண்டு ரோட் டெஸ்ட் ரிவ்யூவில் என்னென்ன இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி இந்த வண்டியோட சீட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டப்படுறேன், 200 கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல, கிளியராக இருக்குது. அண்டு ரைடிங் கம்ஃபர்ட்டும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ரோட் டெஸ்ட் ரிவ்யூ வீடியோவில் வரும், அதை நீங்கள் அப்படியே பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.